ஷட்டதாபூர்ணமக்யம் ஷட்டத்தீரங்கராமானுஜ முனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமந்தம் சப்தத்வம் ஸ்ரீவராஹம் யதிபரிமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயத்னசரசீரிதபிருங்கரஹஜம் த்ரையந்தயுக்மகதபூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜர நமஹ ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜர நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜர நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜர நமஹ ஸ்ரீமதே பகவதே பாச்சகாராய மகாதேசிகாஜர நமஹ ஸ்ரீமதே பகுடபூஷண மகாதேசிகாஜர நமஹ ஸ்ரீரங்கநாயகி நமஹ ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாவியான் நமஹ ஸ்ரீதரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி ஸ்ருமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நம. இப்போ நம்ம சுவாமி தேசிகனுடைய பாதுகாச கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே பாதுகையினுடைய பெருமையை பல்வேறு விதமான ஸ்லோகங்களிலே சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். பாதுகை எப்படிப்பட்டவள் அப்படின்னு அவதார காலத்திலேருந்து ராமாவதார விஷயங்களை சொல்லி பாதுகை மரகத பத்ததி முத்தாபத்ததி அப்புறம் வந்து பிம்ப பிரதிபிம்ப பத்ததி என்று கண்ணாடி போல இவள் மொத்தத்தையும் பிரதிபலிக்கிறான்லாம் சொல்லிட்டு வந்தார் சுவாமி தேசிகன். அப்புறம் நிறையா விஷயங்கள் நிறையாருடைய அந்த கற்கள் எல்லாம் பாதுகையிலே பதிச்சிருக்கு. ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு விதமான ஆச்சரிய சேஷ்டிதங்களை பண்ணுறது அப்படின்லாம் பாதுகையின் பெருமையை எப்படி தான் வர்ணிக்கணும் இல்லை, தங்களால் தன்னுடைய கவித்திறமையாலே மொத்த விஷயங்களையும் நமக்கு ஸ்வகரூபமாக அனுகிரகம் பண்ணியிருக்கார். நேற்றைக்கு தான் நம்ம பார்த்தது பிம்ப பிரதிபிம்ப பத்ததி. அதில் பிம்பமாயும் பிரதிபிம்பமாயும் பெருமாளுடைய நகமும் நீயும் இருக்கிறாய் அப்படின்னு கடைசி ஸ்லோகத்திலே முடித்தார். இன்றைய தினம் பாக்யமான பத்ததி காஞ்சன பத்ததி அப்படின்னு, காஞ்சனம்னா ஸ்வர்ணம்னு ஒரு பேர் உண்டு. இந்த பாதுகையே ஸ்வர்ணமாக இருக்காள் அப்படின்னு ஸ்வர்ணத்தை பற்றி வர்ணிக்கும்படியான ஒரு 20 ஸ்லோகங்கள் அனுகிரகிச்சிருக்கார் நமக்கு. இதில் கல்யாண பிரகதிம் வந்தே பஜந்தீம் காஞ்சனஸ்ரீயம் பதார்காம் பாதுகாம் சௌரேகே பதயேவ நிவேசிதாம். இது பிரதம ஸ்லோகம். இந்த பததியிலே தங்கத்தை பற்றி ஒரு வர்ணனை பண்ணுறார். பாதுகையில் வந்து எத்தனையோ கற்கள்லாம் வைரங்கள் பதிச்சிருக்கு, அது ஒரு விதமாக அதை சாய்ச்சின்னு வந்தார். இப்போ இவள் சொர்ணமாகவே இருக்காள் அப்படின்னு சாய்க்கிறார். இந்த பாதுகை தங்கத்தினாலே செய்யப்பட்டது, அதனுடையதான அந்த காந்தி பளபளப்பை நம்மளாலே நம் வாக்காலே சொல்லி மாடாதுன்னு ஆச்சாரியர் திருவுள்ளம் இந்த இடத்துல. இவளுடைய ஆகிருதியானது, இவள் திருமேனியானது எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, எம்பெருமானுடைய திருவடியிலே சாற்றி கொள்ளும்படியாக அவன் திருவடிக்கு நிலைக்கு தகுந்ததாக இவள் எழுதியிருக்கா. அப்படிப்பட்ட பாதிகையை பதையேவ நிவேசிதாம். முதல்ல சொன்னது கல்யாண பிரகதியும் வந்தே, வந்தே பதத்தாலே நான் நமஸ்கரிக்கிறேன் சேவிக்கிறேன் அர்த்தம் ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இந்த பாதிகையை நான் சேவிக்கிறேன்னு சொன்னேன். இவள் பெருமாளுடைய திருவடி நிலைக்கும் சமமாக இருக்காள், சரியாகவும் இருக்காள், சொன்னமயமாக இருக்காள், சொன்னமய காந்தியோடு இருக்காள் அப்படின்னு சாதிச்சார். வழக்கமாக அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தார்னு சொல்லி
எம்பெருமானை விட்டு பிராட்டி ஒரு க்ஷணமும் பிரிவதில்லை, பிராட்டியை விட்டு எம்பெருமானும் ஒரு க்ஷணமும் பிரிவதில்லை என்பது சாஸ்திரம். ஆழ்வாராதிகள் அகலகில்லே நிறையமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பானு மங்களாசாசனம் பண்ணுற பெருமாளை. இப்படி திருமார்பிலே எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தில் ஒரு பிராட்டி மகாலட்சுமி உட்கார்ந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறாள். அதே போல் இந்த பாதுகையை நம்ம வந்து பார்த்தாக்கா அந்த மகாலட்சுமியை காட்டிலும் அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மியை காட்டிலும் இவள் இவள் பெருமாள் திருவடியில் ஆசிரயிப்பவளா இந்த பாதுகை மிகவும் உயர்ந்தவளாக தெரிகிறதுன்னு தேசிகன் சாய்கிறார். இந்த திருவடியிலே மாத்திரம் இன்னொரு மகாலட்சுமி இங்கே ஏழ்ருக்கா. வேறு பெருமாளுடைய வேறு எங்கேயும் வேறு பாகத்திலும் வேறு மகாலட்சுமி கிடையாது. ஒரு வக்ஷஸ்தலத்திலே ஒத்தவள் இந்த பாதுகையும் மகாலட்சுமிக்கு உபமானமாக சொல்கிறார் சுவாமி தேசிகன். எம்பெருமான் திருவடியை ஆசிரியிச்சுருக்கா, இது உண்மையான அர்த்தம் என்னன்னு தோடுதுன்னா ஆச்சாரால் சொல்கிறது தான் அடியுன்னு தெரியல. பகவானுடைய ஸ்தானத்துக்கு இவள் தகுந்தவளாக இருக்காள் அப்படின்னு ஆச்சாரியர்கள் திருவுள்ள பத்திராந்தத்தில். பெருமானுடைய ஸ்தானம் உயர்ந்த பட்டம் தகுதி, அதுக்கு இவள் தகுந்த பாத்திரமாக இருக்காள் இந்த பாதுகாதேவின்னு சொல்லி அதுதான் காரணம். அதனாலே ராமாவதாரத்திலே பெருமாள் வந்து தான் உட்காண்டு அந்த ஆசனத்தில் அமர்ந்து அயோத்தியை ஆட்சி பண்ணுற பொறுப்பை தன்னுடைய ஸ்தானத்தை பாதுகாதேவிக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணார். அதனாலே மகாலட்சுமியானவள் திருமாப்பிள்ள மட்டும்தான் இருக்கா, ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்தானம் அவளுக்கு கிடைக்கல அந்த அவதாரத்தில். ஆனால் பெருமாள் ராமாவதாரத்தில் பாதுகை கொடுத்தார். அதனால் இவள் அவளை விடவும் இவள் உயர்ந்தவள் அப்படி என்பதானது ஆச்சாரியால் திருவுள்ள வந்த இடத்துல. வழக்கமாக ஆச்சாரியால் என்ன பண்ணோம், நல்ல ஞானம் கொடுக்குறா சிஷ்ய வர்க்கங்களுக்கு. அவளுடைய சுபாவத்தை நம்மளால் அளவிட முடியாது. அதே போலே பாதுகையும் அவர்களுடைய ஆச்சாரியாளுடைய அந்த அழகை அந்த ஞானத்தை அவர்களுக்கு இருக்கும் சிஷ்ய சம்பத்துக்கள் இதை பகவானால் கூட அளவிட முடியாதுன்ட்டு ஆச்சாரியால் திருவுள்ளமாக அங்கே இருக்குது. இது முக்கிய விஷயம் என்னென்னா காஞ்சனமாக இருக்கா, தங்கமாக இருக்கா, பளபளப்பாக இருக்கா, மகாலட்சுமி காட்டிலும் இவள் உயர்ந்தவளாக இருக்கா, அதனாலே பெருமாள் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அவதாரங்களிலே இந்த பாதுகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் அமர்ந்த ஸ்தானத்திலே இந்த பாதுகையை ஏழை பண்ணி பெருமாள் அரசாட்சி நடத்தினான் பாதுகா ராஜ்யம் 14 வருஷங்கள். சரியா, அப்படி இந்த முதல் ஸ்லோகத்திலே அப்படிப்பட்ட பாதுகையை கல்யாண பிரகதியும் வந்தே பஜந்தீம் காஞ்சனஸ்ரீயம் பதார்காம் பாதுகாம் சௌரேகே பதையேவ நிவேசிதாம் அப்படின்னு ஆச்சாரியர் சாதிக்கிறார். அடுத்தது இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் சாதிக்கிறார். இந்த பாதுகையில் இருக்கிறக்கூடிய தங்கம் இந்த சொர்ணமயம் அந்த காந்தி இருக்குது, இது வந்து ஒரு மின்னல் போல இருக்குது. அதாவது பெருமாளுடைய திருவடியை ஆசிரயிக்கின்ற ஒரு மின்னல் கொடி போலே இருக்குது அப்படின்றார். மின்னல் அங்கே இருக்கும்னா இடி இடிக்கும், மின்னல் மின்னும் மேகத்தில் இருக்கும். ஆனால் இவள் எப்படி வந்து பெருமாள் திருவடிக்கு வருவானேன் அப்படின்னு ஒரு சம்சயம் நம்ம மனசில் வருது இல்லையா. அந்த என்னன்னு கேட்டால் அந்த மேகங்களெல்லாம் பெருமாளுடைய அந்த வடிவழகு அந்த நிறத்தை திருடின்றிருத்தான், அந்த அழகை திருடின்றிருத்தான். அதனால் மேகம் எங்கே இருக்கும் அங்கே தான் மின்னல் இருக்கும். அதனால் இந்த மின்னலானது பெருமாளுடைய திருவடிக்கு வந்தது எதனால் அப்படின்னு கேட்டால் பெருமாளுக்கு நிறத்தை திருடலாமோ, அது தப்பு காரியம் தானே, அதுக்கு ஒரு தண்டனை பெருமாள் கொடுக்கணுமோன்னோ. அப்படி பெருமாள் நம்மளை தண்டிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மின்னல் வந்து பெருமாளுடைய சரணாகதி பண்ணி பண்ணுற போலே இந்த பாதுகை மேலே வந்து இவா சேவிச்சு தன் அவதார க்ஷமாபணம் பண்ணிக்கும் போல இருக்குன்னு சாய்க்கிறார். இந்த இடத்துல இந்த மேகம் வந்து பெருமாளுடைய வர்ணத்தை எடுத்துண்டுது, அழகை எடுத்துண்டுது அப்படின்னா இவர் சுவாமி நம்மாழ்வார் திருவிடத்தில் ஒரு பாதகம் சாய்க்கிறார். மேகங்களோ உரையேறு திருவால் திருவேணு யொக்கும் யோகங்கள் உங்களை எவ்வாறு பெற்றீர்.
பெருமாளுடைய திருமேனியை சமமாயிருக்கிற திருமேனி ஒக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர், உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு மேகத்தை பார்த்து சுவாமி நம்மாழ்வார் கேள்வி கேட்குறார். அப்போது அவ எடுத்துட்டா மேகங்கள் பெருமாளுடைய அந்த லட்சணத்தை எடுத்துட்டா, அது திருடின்றது மாதிரி இருக்குது, அதுக்கு மன்னிப்பு கேட்கும்படியா இந்த மின்னல் பாதுகையில் வந்து பிரதிபலிக்கிறது. மதுஜி தனுகாந்தி தஸ்கராணாம் தஸ்கராணாம்னு போட்டார் ஸ்லோகத்தில் சுவாமி, திருடின விஷயம்னு போட்டார். ஜலதானாம் அபயம் விதாது காமா சபலேபதங்கிரிமாஷயந்தி பவதி காஞ்சன பாதுகே விபாதி அப்படின்னு. பாதுகே விபாதி, இப்படி திருடினதாலே இந்த பாதுகையை வந்து அந்த சொர்ண நிறத்தில் வந்து மின்னல் போல ஆசிரயிக்கிறா அப்படின்னு இந்த பாசுர ரெண்டாவது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அதை அடுத்தது என்னன்னு கேட்டால், இந்த பாதுகையின் பேரில் எத்தனையோ வைரக்கற்கள்லாம் பதிச்சிருக்கு, இவன் பளபளப்பாக இருக்குது, தங்கம் போலே மின்றா இல்லையா, கருப்பான இயந்திரநில கற்கள் இருக்குது, பச்சையிலே வந்து மரகத பச்சை இருக்குது, வெண்மையிலே முக்தா பத்ததியிலே சொன்னபடி முத்துக்கள் எல்லாம் இருக்குது. இந்த இந்திரநில கற்கள் பக்கத்தை இருப்பதனாலே ஒரு பக்கம் கருப்பு ஒரு பக்கம் வெளுப்புனா வெளுப்பு தான் ஜாஸ்தி தெரியும், கருப்பு அடிச்சிடும் இல்லையா. அதனாலே உன்மேலே இருக்கக்கூடியதான இந்த பாதுகையின் மேலே இருக்கக்கூடியதான அந்த காந்தியானது ரொம்பவே இரண்டு மடங்காக பிரதிபலிக்குதுன்னு சாய்க்கிறேன். பவதி காஞ்சன சம்பதம் ஜனக்தி பரிபுஷ்யசி பாதுகே யதீக்ஷா அப்படின்னு 733 ஸ்லோகத்தை தேசிகன் எடுத்திருக்கார். அப்படி பார்க்கும்போது என்னென்னா, இதன் பிரதிபலிப்பாலே இந்திரநிலக்கற்கள் எல்லாம் தங்களுடைய காந்தியை இழந்து ஒரு ஓட்டாஞ்சில்லி போல் இருக்கான். ஓட்டாஞ்சில்லின்னு உடஞ்சி போன ஒரு வஸ்து, அதை பசங்க தூக்கி போட்டு விளையாடும், நம்ம பார்த்துருக்கோம் கிராமங்களில். இந்த தங்கம் கூட, அதாவது எது சொன்னது, இந்த தங்கத்துக்கு எல்லையில்லாத ஒரு பளபளப்பு உண்டாச்சு. அதை பார்த்த பிறகும் யாருக்கும் லோகத்தில் வந்து சாமான்யமாக இருக்கக்கூடிய தங்கம் இருக்கே, இந்த தங்கமானது ஒரு ரொம்ப சாமானிய வஸ்துவாகிடுது. நம்மக்கிட்ட எங்கள்கிட்ட 40 சவரன் இருக்குன்னா பாதுகையை போய் சேர்த்துட்டு வந்தால் நம்மளுக்கு தான் தங்கமே இல்லைன்னு தோணிடும். அதை தான் ஆச்சாரியம் இல்லைங்க ஓட்டாஞ்சல்லி மாதிரின்னு போட்டிருக்காரு இந்த இடத்துல. அப்படி வந்து அதனுடைய பளபளப்பு இருக்குது, அதுவும் ஓட்டாஞ்சல்லியும் ஒரே மாதிரி இருக்குன்னா எதுக்கும் உதவாத வஸ்து ஓட்டாஞ்சல்லி, அப்படி தான் நம்ம தங்கம் இருக்குதுன்னு சாய்க்கிறேன். அதனால் அந்த அப்படி அப்படின்ற அப்படின்னாக்கா இந்த பாதுகையுடைய பெருமை வந்து எவ்வளோ ஜாஸ்தி பேசப்படுறது பாருங்கள். அப்படி வந்து இந்த பாதுகை பெருமையை ஆச்சாரியர்கள் வந்து பேசிகிட்டே போகிறான். அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், அதில் என்னென்னா, புஷ்பத்துக்கு வாசனை உண்டு, ஊதுபத்தி சந்தனாதிகள் குங்குமப்பூ இத்தியாதி வசுகளுக்கெல்லாம் இயற்கையாகவே கந்தம், சுகந்தமான கந்தம் உண்டு. ஆனால் சொர்ணத்துக்கு கந்தம் உண்டா சுவாமி அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம பார்க்குற சொர்ணத்துக்கு கந்தம் அந்த வாசனை கிடையாது. ஆனால் சொர்ணமயமாக இருக்கக்கூடியதான, என்றுமே பளபளப்பிலே இருக்கக்கூடியதான இந்த பாதுகாதேவியான சொர்ணத்துக்கு கந்தம் வாசம் இருக்குன்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். சதி சதிவர்ண குணே சுவர்ண ஜாதேகே ஜகதிக்யாதாமசௌபராதவர்ணம் சுதி சௌபரசாலினா ஸ்வஹேம்னா பவதி சௌரி பதாவனு வியக்ததாஸ்தம் அப்படின்னர். வித்யுதாஸ்தத்து என்னென்னா, இந்த சாதாரண லோகத்தில் இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கிற அப்படி தான் சொல்லணும், தங்கத்துக்கெல்லாம் பளபளப்பு இருக்கே தவிர பாதுகாதேவி மாதிரி பளபளப்பு இல்லை, இதுக்கு வாசனையும் இல்லை. அதனால் இதுக்கு வந்து ஒரு மாற்று குறைஞ்சி தான் இருக்குது இந்த சொர்ணங்கள் எல்லாம். அதனால் இந்த பாதுகாதேவியில் ஒரு வாசனை அடிக்கிறது சொர்ணத்தில், இது என்னென்னா அது வேத வாசனையோடு கூடியதான தங்கமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா சாக்ஷாத் சுவாமி நம்மாழ்வார் வேதத்தை தான் நமக்கு பாசுரமாக கொடுத்தார். அந்த திருவங்களுடைய பாதுகையும் வேதஸ்வரூபமாகவே இருந்துட்டுருக்கு. அதனால் அந்த வேதமான வாசனை, வேத வாசனை அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாள்.
துவஜமந்திர வாசனை திருமந்திர வாசனைனா சொல்கிறது உண்டு சம்பிரதாயத்தில். இங்கே வேத வாசனை அடிக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வந்து சுவாமி தேசிகன் திருவள்ளப்பத்தியார் இந்த இடத்துல இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த காஞ்சன பத்ததியில் வந்து சொல்லிகிட்டே போகிறார். இந்த பாதிரியோட பெருமை வேறு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த மகாலட்சுமி ஆனவள் பெருமாள் என்கிற இந்திரநீலக்கல்லை எல்லையில்லாமல், அதாவது உயர்ந்ததான உன்னுடைய தங்கத்திலே கட்டி தனக்கு ஆவரணமாக போட்டுருக்காளாம். நம்ம பார்த்துருக்கோம், பெருமாள் வந்து தங்கத்தில் தாளம் சாத்திக்கிறார், பதக்கம் ஹாரங்கள்லாம் சாத்திக்கிறார், அதில் மகாலட்சுமியினுடைய அந்த ஸ்வரூபம் இருக்கும். பிராட்டியும் பெருமாளுடைய உருவம் பதிச்ச அந்த திருமேனியை தன் கழுத்தில் போட்டுக்கிறார். நம்ம நிறையா திவ்யதேசங்கள்லாம் அர்ச்சாமூர்த்தியிலே பார்த்துருக்கோம். அது அது அந்த தங்கம் என்னென்னா, இந்த பாதுக கொடுத்த தங்கமாக அது சொல்கிறார். எங்கள் இடத்துல பரிசுத்தேன பிரதிபன்ன மயூர கண்டதாம்னா, பரிசுத்தேன பதாபனி ஸ்வகேன கமலா ஸ்தனபூஷணோஜிதம் தது பவதி ரத்ன பவதி ரத்னம் அலங்கரோதி ஹேம்னா, அலங்கரோதி ஹேம்னா. அவை பூஷணமாக அணிஞ்சிட்டுருக்கா, ஒரு ஆபரணமாக இருக்கு. உன்னுடைய தங்கத்தாலே பண்ணப்பட்டதான விஷயங்களை இந்திரநிலக்கல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உயர்ந்ததான உன் தங்கத்தை தங்க கட்டியே அதில் ஒரு ஆபரணமாக்கி அவர் அணிஞ்சின்றிருக்கா அப்படின்னு, பவதி ரத்னம் அலங்கரோதி ஹேம்னா அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து அலங்காரம் பண்ணுகிறாய், உன்னுடைய தங்கத்தாலே பிராட்டுக்கும் பெருமாளுக்கும் நீ அலங்காரம் பண்ணுகிறாய் அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து இந்த இடத்துல காட்ட ரொம்ப அற்புதமாக காட்டு. அடுத்தது என்னென்னா, இந்த பாதுகையானவள் ரொம்ப பளபளப்பாக இருக்கா சொன்னத்தில் மின்றான்னு சொல்லினு வர்றார். எம்பெருமான் எப்படி இருக்கான், நீருண்ட மேகம் போல எம்பெருமான், அது நீலமேக சாமலன் கிருஷ்ணன் சொல்லாளே, அது மாதிரி கருப்பாக பெருமாள் எழுதியிருக்கார். அப்படி இருந்தாலும் இந்த பிராட்டி இந்த பாதுகாதேவி மேலே இருக்கக்கூடியதான அந்த சொர்ணமான காந்தி அது பெருமாள் மேனிலே வந்து படும்போதும் எம்பெருமான் திருவுருவமானது முழுதுமே தங்கமாயிடுது அப்படின்னு, முழுதுமே தங்கமாயிடுது. இது எப்படின்னா, பாட்டுக்குரிய பழையவர் ஆகிய மூன்று ஆழ்வார்கள், பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார், இந்த பொய்கையாழ்வார் என்ன பண்ணார், லோகத்தினுடைய இருளை போக்கினார். பேயாழ்வார் மனசில் இருக்க இருளை போக்கினார். புற இருள் அகையிருளானது வந்து வெளியில் போனதுனாலே நமக்கு உண்மையான பெருமாள் யாருன்னு தெரிஞ்சுட்டோம். சொன்னார் பேயாழ்வார் சாதித்த முதல் பாசுரம், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறுக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் என்றுன்னு சொன்னார். திருக்கண்டேன்னா முதல்ல பிராட்டியை பார்த்தார், அவள் வந்து பொன் மேனியாக இருக்கு, பொன் மேனி கண்டேன் திகழும் அறுக்கண் அணி நிறமும் கண்டேன் அப்படின்னார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் சொல்லிட்டு திகழுமருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆழி, இவள் காந்தியினாலே அந்த கருப்பார்க்க பெருமாள் என்ன பண்ணனா, அவருடைய சங்க சக்கரம் முதல்ல சேவை சாய்ச்சது, அப்புறம் பெருமாள் சேவை சாய்ச்சாராம். இந்த மொத்தமே காந்தியும் பெருமாளுக்கு போயிடுத்து எல்லாம் எடுத்துட்டு. அதே போல் இந்த பாதுகாதேவும் சாட்சாத்து பிராட்டி தானே, அதனாலே தன் ஸ்தானத்தை பெருமாள் அவளுக்கு கொடுத்தேன்னு முதல் ஸ்லோகத்திலே கல்யாண பகுதி மந்தே ஸ்லோகத்தை சாய்ச்சார் இல்லையா சுவாமி தேசிகன். அதனால் எம்பெருமான் திருமேனி முழுவதுமே பிராட்டியோட நிறத்தை ஒத்து இருந்தது அப்படின்னு இங்கே சாய்க்கிறார். இன்னொரு விஷயமும் அங்கே சாய்ச்சார் சுவாமி, காந்தியா பரம்பருஷம் ஆபர்ணகாசா சுவர்ணம் கத்தும் சமாத்வமசி காஞ்சன பாதரக்ஷே அண்ணாதிசியம் திசதியா வினதசிய தூராத் அப்படின்னு போட்டுட்டு, இந்த சிவனுடைய சிவன் வந்து இந்த தூரத்துலேருந்து சேவிக்கிறேன், பெருமாளையும் பாதிக்கையும் சேவிக்கிறேன். அப்போது அது வந்து இந்த பாதுகையினுடைய திருமேனிலே இருந்து
வீசுகின்றதான சொன்னமான காந்தியானது அவர் தலையில் பட்டுதான். அப்போது அவர் தலையில் இருக்கும் சந்திரன் எப்பயுமே வெளுப்பாக இருக்கக்கூடியவன். அதை பார்த்தாக்கா அது வந்து ஒரு கொன்னைப்பூ மாதிரி தங்க நிறத்துல மாறி கொன்னைப்பூவை சொருகினது போல இருக்குது. அது எதனாலேன்னா இந்த பாதுகையினுடைய திருவடி சம்பந்தத்திலே இருந்து வரக்கூடியதான சொன்னமயமான காந்தியினாலே அப்படின்ட்டு தேசிகன் வந்து இந்த பாதுகையின் பெருமையை காட்டி எம்பெருமா பிராட்டிக்கிட்டேந்து வந்த அந்த காந்தியினாலே தான் பெருமாளை கருப்பு நிறமும் சொன்னமயமாக சேவை சாதிக்கிறது அப்படின்னு தேசிகன் திருவள்ளுவர் இந்த இடத்துல. அப்புறம் இன்னும் சில ஸ்லோகங்கள் எடுக்கிறார். அதில் என்ன விசேஷம்னா இந்த பெருமாள் வந்து ஆடிப்பெருக்கு உற்சவம் நடக்கும் ஸ்ரீரங்கத்தில் இல்லையா. அப்போது ஸ்ரீ ரங்கநாதன் வந்து காவேரி கரைக்கு ஏறுறது வழக்கம். காவேரி கரைக்கு ஏழும்போது அப்படின்னா இந்த பெருமாள் பாதுகா சாத்தியம் தான் ஏழுறார். ஏற்கனவே பாதுகா தேவி சொன்ன நிறத்தில் இருக்கான்னு பேர். காவேரிக்கு வந்து பொன்னி நதினு ஒரு பேர் உண்டு. சமீபத்தில் எல்லாம் நிறையா அந்த பொன்னி நதியை பற்றி சினிமா நிறையா காட்டினான். இப்போ எம்பெருமான் அந்த ஆடிப்பெருக்கு உற்சவத்துக்கு பாதுகை சாத்தின் ஏழும்போது இவருடைய பாதுகாதேவின் மேல் இருக்கக்கூடியதான சொன்னமானமான காந்தி அந்த காவேரி தீர்த்தத்தில் பட்டதனாலே அவளும் சொன்னவயமாக ஜொலிக்கிறாள். அதனாலே அவளுக்கு பொன்னி நதினு வந்ததுன்ட்டு விஷயம் இதில் ஸ்லோகத்தில் எடுக்கிறார் சுவாமி தேசிகன். என்னன்னா அதாவது புண்ணியம் விபூஷ தேவிய தவதியும் புலினம் ததியம் அப்படின்னு அந்த இடத்த கொடுக்குறார். ஏன்னா இந்த பாதுகையினோட தங்கத்தினாலே இந்த பொன்னி நதி மணல் கொண்டுள்ள எம்பெருமான இந்த பாதுகையை சாத்தின் எழும்போது இந்த காவேரியானவள் என்னன்னு கேட்டால் அவளுடைய திருமேனியிலும் இந்த தன்ன தங்கமயமான அந்த ஒளிப்பட்டு அவளும் தங்க ஆறாக ஓடுகிறாள். லேபே அடைந்தது அப்படின்ட்டு சாய்கிறார் சுவாமி தேசிகன். புண்ணியம் விபூஷி தவதி புலினம் ததியம் அப்படின்னு அந்த 739 ஸ்லோகத்தில் உள்ள ஒரு வரி அதில் இருந்து விஷயத்தை சாய்ச்சிருக்கார். அது ஏன்னு கேட்டால் அந்த ரங்கநாதன் என்பவர் எல்லையில்லாத பெருமை பெருமாளுக்கு உண்டு. அவர் புருஷனாக இருக்கார், ரொம்ப பெரிய மனுஷனாக பெரிய பெருமாள்னு பேர் எடுத்திருக்கார். சிவன் நாராயண் அவரே தான். அவரை தவிர மற்ற எல்லாரும் ஸ்திரீபாவம் தானே அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த பெருமாள் ரங்கநாதனை வந்து ஆராதித்தவர் இன்னொரு பெருமாளான ஸ்ரீராமன். அவள் வம்சத்தாலே ஆராதிக்கப்பட்ட பெருமாள். அப்படி இருந்தாலும் இந்த சுவாமி நம்மாழ்வார் பாடப்பட்டதுனால தான் அவருக்கு இப்படிதான ஒரு பெருமை வந்தது அப்படின்ட்டு சொன்ன. ஏன்னா இந்த காவேரி எப்படி பொன்னி நிறம் கிடச்சதோ பாதுகையாலே, அப்படி பாதுகையான சுவாமி நம்மாழ்வார் பாடுவதாலே ஸ்ரீ ரங்கநாதனுக்கு பெரும் பெருமை ஏற்பட்டது என்று உபமா அலங்காரமாக தேசிகன் இங்கே வந்து அந்த பாசுரத்தில் வந்து எடுத்து காட்டார். அடுத்தது இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறார். என்னென்னா இந்த ரங்கநாதன் இவளை சாத்திந்து காவேரியின் புது வெள்ளத்திலே கடாட்சிப்பதற்கு ஏழ்றர். இந்த ஆடி 18 இருக்கு நியமிச்சுக்கலாமே, அப்போ ஏழ்றர். ஏழும்போது இவளுடைய காந்தி அந்த பாதுகையினுடைய தங்க நிறமான காந்தி அந்த காவேரியிலே பரப்புறது. இதுக்கு முந்தின ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகத்தை என்ன பண்ணார், தங்க நிறமாகவே ஆயிட்டா அங்கே வந்து அவளுக்கும் பொன்னி நதி அப்படின்னு காவேரிக்கும் ஏற்பட்டதுன்னு தேசிகன் சாதிச்சார். இந்த ஸ்லோகத்தை என்னன்னா அப்போது காவேரி மூடிய தங்கத்தாமரை பூத்தது போல இருக்குது அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல. தங்கத்தாமரை பூத்தது போலே இருக்கு. நாதே பதாபனி நிசாமயதும் பிரவர்த்தே ஆத்மீய காஞ்சனருச்சா பவதி விதத்தே ஹேமாரவிந்த பரிதாம் இவ ஹேமசிந்தும். ஹேமம்னா தங்கம். மொத்தமே இந்த காந்தியினாலே காவேரி தீர்த்தமானது அந்த தீர்த்தம் மொத்தத்தையும் தாமரை புஷ்பத்தாலே தாமரை கொத்து புஷ்பத்தாலே மூடியது போல இருக்கிறது அப்படின்னு இந்த சுவாமி தேசிகன் நமக்கு இந்த ஸ்லோகத்தை அற்புதமாக எடுத்து காட்டார். என்னன்னு கேட்டால் ஆழ்வாருடைய பாசுரங்களை இந்த இடத்துல சொல்லும்போது அது சாதாரணமாக ஒரு ஜீவாத்மாவாக இருக்கும்,
பெருமாளை பற்றி பாடிய பாசனங்கள் ஆழ்வார் சொல்லியிருக்கா. அந்த பாசனங்களை நம்ம பண்ணும்போது மனசில் கொஞ்சம் ஒரு சந்துஷ்டி, ஒரு பகவத் பக்தி ஏற்படுறது நமக்கு, ஒரு மனசில் வந்து துளித்து பூத்தா மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு அனுபவம் ஏற்படுறது. அதை தான் இங்கே உருவப்படுத்துகிறார். இந்த பாதிகை மேலே வர காந்தியானது காவேரி தீர்த்தத்தில் பட்டவனே மொத்தமுமே தாமரை பூங்கொத்துக்கள் போலே அந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த விஷயத்தை காட்டுறார் நமக்கு. அடுத்தது இன்னொரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், கனக ருச்சிதவண்ணாம் பாதிகே சக்கிய சிந்துகு சுயமிவ மகனீயாம் சிந்துராஜஸ்ய பத்னி ஸ்வயமிக சவிதஸ்தா சௌமிய பாஜாத்ருயுக்தாம் உபசரதி ரசேனேத்வாம் அபத்யாபிமானாத் அப்படின்னு போட்டுக்க. என்னன்னு கேட்டாக்கா, ஸ்ரீ ரங்கநாதன் இந்த பாதிகையை சாத்திண்டு காவேரிக்கு எழுந்துருளகாரத்திலே இந்த காவேரி வந்து சமுத்திரராஜனுடைய மனைவியாக சொல்கிறான். அந்த சமுத்திரத்தில் அவதரிவித்தலானவள் இந்த மகாலட்சுமி, நம்ம பிராட்டி. அதனாலே காவேரிக்கு புத்திரியான ஸ்தானம். இந்த மகாலட்சுமியை பெருமாள் தன் வக்ஷஸ்தலத்திலேயே தரித்ததுனாலே சமுத்திரராஜனுக்கும் காவேரிக்கும் பெருமாள் ஜாமாதா மாப்பிள்ளை ஸ்தானமாறார். அப்போது பெருமாள் இந்த காவேரியை அந்த பாதுகையை தரிச்சுண்டு காவேரி சமீபமாக எழும் பொழுது மாப்பிள்ளையோடு சேர்ந்து அவ ஆத்து பொண்ணும் அவ வேட்டாத்துக்கு வருவது போலே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போது இந்த காவேரியானு உபச்சாரம் பண்ணுறாளாம். என்னன்னு கேட்டால், இந்த பாதுகையை மகாலட்சுமி ஸ்வரூபம் அப்படின்னு உருவகப்படுத்திண்டு மகாலட்சுமி போலே இவளும் சிவப்பாக இருக்காள், அதே போல சகல லோகமும் உன்னை கொண்டாடுகிறபடியாலே, இந்த பாதுகையை கொண்டாடுகிறபடியாலே இந்த நிறமும் நீரும் நிறமும் எப்படிக்கும் மாறாது இல்லையா. ஒரு தங்கவயமாக இருக்குன்னா தங்கவயம் கருப்பாக இருந்தால் கருப்பாக போயிடுங்க, கையில் எடுத்தாலும் அதே தான் இருக்க போகிறது. ஒரு க்ஷணங்கூடம் இந்த தேவியானவள் பாதுகா தேவியானவள் தன் பர்த்தாவான ஸ்ரீ ரங்கனை விட்டு க்ஷணமாத்திரமும் பிரிவதில்லை, எப்படி நீரிட இருக்கிற நிறமானது அப்படியே இருக்கோ அதை போலே இவள் வந்து க்ஷணமாத்திரம் பிரிவதில்லை அப்படின்னு சாகிற அந்தத்தில் பெண் என்ற அபிமானத்தாலே காவேரியே ரங்கநாத விட்டு புரியறதில்ல. தன் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண, அவள் சர்வதா வந்து திருவரங்கத்தில் ஓடிண்டே தான் இருக்கா, ரெண்டு பக்கமும் ஓடி, இந்த பக்கம் கொள்ளிடமாகவும் அந்த பக்கம் காவேரியாகவும் சர்வதா ஓடினு பெருமாள் உற்சவங்களுக்கு தீர்த்த யானை மேலே வருது. அந்த ரெண்டு கொள்ளிடத்தேருந்து வருது, காவேரியிலேருந்து வருது, பெருமாள் ஆடிப்பெருக்கு இத்தியாதி உற்சவங்களெல்லாம் அங்கேருந்து தீர்த்த எடுத்து வந்து கண்டவர்கள பெருமாளும் அந்த கயிறுக்கு ஏழி அனுகிரகிக்கிறேன் இல்லையா. அதனாலே திருவரங்கனை விட்டு எப்படி பாதுகாதேவி பிரிவதில்லையோ அதை போலே ஸ்ரீரங்கன் திருவடிவாரத்தை விட்டு இந்த காவேரியும் பிரிவதில்லை அப்படின்னு அற்புதமாக சாய்க்கிறார். அந்த வர்ணமானது பிரியாது, அந்த அந்த திருமேனியிலேருந்து பாதுகையை விட்டு சொன்ன வர்ணம் பிரிவதில்லை, பாதுகையும் பெருமாளை பிரிவதில்லை. இவா ரெண்டு பேரை விட்டு எங்கே போவா, பொண்ணும் அவளை பக்கத்தில் இருக்கா, அதை விட்டுட்டு யாரெங்க சுவாமி போவா, அதனால அவளே பக்கத்தே இருக்கா அப்படின்னு அற்புதமாக சுவாமி தேசிகன் வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது நமக்கு புரியும்படியாக அதே சமயத்தில் பாதுகையும் பெருமையும் பேசும்படியாக அற்புதமாக சாஜிக்கார் அந்த இடத்துல. அடுத்து சில ஸ்லோகங்கள் எடுக்கிற என்னன்னு கேட்டால், இந்த பாதுகை தேவை சாத்தின்னு பெருமாள் வந்து வெளியில் ஏழ்கிறார். பெருமாளிடத்தில் வந்து ஆசை உள்ளவா, என்னன்னா தங்கத்திற்கு ஆசைப்பட மாட்டாள், அந்த தங்கத்தை திணமாக மதிப்பா, ஒரு புல்லாக தான் மதிச்சுட்டு போவா, பகவத்பக்தியிலே திளைச்சிட்டவா புல்லாக மதிக்கக்கூடிய நம்ப இல்லை. ஆச்சார புருஷாள் ஆழ்வாராதிகள் சுவாமி தேசிகன் தங்கத்தை வந்து தள்ளி விட்ட தர்ப்பத்தால் அப்படிப்பட்டவா, அப்படிப்பட்டவாளுக்கும் கூட என்ன அப்படின்னா, இந்த புல்லை கூட தங்கமாக நினைக்கும்படி செய்கிறாய் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சாய்கிறார் சுவாமி தேசிகன். திருணபபி கதனம் தே ஜானதே து பிரகாசைஹி அப்படின்னு போட்டார். கனகமபி திருணம் ஏ மன்வத்தே வீதராக்காக திருணபபி கணம் தே
ஜானதே துவப்பிரகாசைகி, உன்னுடைய பிரகாசத்தாலே இந்த புல்லு கூடம் தங்கமாக மாறுறது அப்படின்னா இந்த காந்தி எப்படி இருக்கும் பாருங்கோ. அப்படிப்பட்டதான ஒரு பிரதிபலிப்பு உன் தங்கத்தின் காஞ்சையிலாலே பச்சை புல், அது கூட அதில் படும்போது கூட என்ன ஆறுதுனாக்கா அதுவும் சொர்ணமயமாக ஆயிடுறது அப்படின்னா. அதாவது இந்த ஆராதனத்துக்கு வந்து சில இடங்கள்லேருந்து அருகம்புல் உபயோகப்படுத்துகிறான் இல்லையா, அப்போ சேர்க்கும்போது பார்த்தா இந்த பாதிகளுடைய பளபளப்பாலே தூரக்கேந்து பச்சாத்தனியம் பாதுகிட்ட போகும்போது அது சொர்ணமயம் ஆகிடுறது. அது அப்படிப்பட்டதானே என்னன்னு கேட்டால் இது வந்து தாத்பரியார்த்தம் என்ன ஆள் ஆச்சாரியால் சாதிக்கிறானாக்கா, இதில் வந்து ஒரு சாமானியமான பிறப்பு, ஒரு இழப்பமான பிறப்பிலே ஒருவன் பிறந்திருந்தாலும் நல்ல ஆச்சாரியால் அனுகிரகத்தாலே, அனுகிரகம்தான் இந்த பாதுகையோட காந்தி, அனுகிரகத்தாலே அவ அந்த விஷயத்தை மனத்தில் சுவீகரிச்சுட்டு அந்த அனுகிரகத்தை மனத்தில் வாங்கின்றார்னா அவளுக்கு நல்ல ஞானம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தாத்பரியம். புல்லை கூட சொன்னமாக மாற்றும் அந்த வர்ண ஜாலம், அந்த வந்து என்ன சொல்கிறாது அந்த சொன்ன அந்த ஒரு சூத்திரம் இருக்கே ரசவாதத்து கூட இந்த பாதிகாதேவியினுடைய அந்த காந்தியானது பண்ணுறது. அதே போல் சாமானிய ஒரு வர்க்கத்திலே பிறந்திருந்தாலும் ஒரு ஆச்சார சம்பந்தத்தாலே அவனுக்கு நல்ல ஞானம் ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் ஒரு உபமா அலங்காரமாக இந்த நம்முடைய சம்சார வாழ்க்கையும் சாமானிய பிறவையும் இந்த சொர்ணத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்லோகம் நமக்கு வந்து அற்புதமாக சாதிச்சிருக்கேன். அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் என்னென்னா, இந்த பாதுகா தேவி இருக்கா அது சொர்ணமயமாக இருக்குது. நம்ம எல்லாம் ஒரு சொர்ணத்தில் ஒரு 10 கிராம் தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து சுத்தமான தங்கம் இல்லை, அதில் கொஞ்சம் செப்பு ஆபரணம் பண்ணோன்னா அதில் செப்பு கலந்துருக்கும், இதர லோகங்களை உலோகங்கள் எல்லாம் கலந்து தான் அதில் சேர்ந்து வரது. செம்பு கல்லும் கொஞ்சம் வெள்ளி 1% இருக்கும், அதெல்லாம் கலந்து தான் இருக்கும். அப்போ ஆபரணம் பண்ணப்பட சுத்த தங்கமானது கட்டியாக இருக்குமே இதில் பணி செய்யப்பட்ட விஷயங்களுக்கு அது உபயோகப்படாது. அப்படியே தான் புடம் போடாத தங்கம். ஆனால் அது இது பண்ணணுன்னா புடம் போட்டு எடுத்து பரிசுத்தப்படுத்தணுன்னாக்கா அதை வந்து நம்ம நெருப்பில் காட்டுறோம், அக்னியிலே காய்ச்சுறோம் இல்லையா. புடம் போட்டால்தான் அந்த சொர்ணமயமானது, அந்த சொர்ணமானது சுத்தமாகிறது நமக்கு. அந்த தங்கத்திற்கு அழுக்கானது மற்ற லோகங்களை சேர்க்கலாம் வெளியில் போயிடுறது சரியா. இது வந்து லோக நீதி. ஆனால் இந்த பாதுகாதேவி பாருங்கோ, இவள் சொர்ணமயமாக இருக்கா. இது சொர்ணத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அக்னியின் சேர்க்கை தேவைப்படுறது இல்லை. ஆனால் இந்த பாதுகாதேவி பெருமாள் திருவடியை ஆசிரயிக்கிறார், அதனாலே ரொம்ப பவித்திரம் இவள். இயற்கையாகவே பவித்திரம், பெருமாள் சம்பந்தம் இருக்குது, பவித்திரம் பவித்திரம், இன்னும் ரொம்ப பரிசுத்தமானவள். அவள்கிட்ட அப்பழுக்கே கிடையாது. அவளுக்கு எதுக்கு இந்த அக்னி தேவைப்படுறது? தேவையில்லை. இவளாலே தான் மற்றவா சுத்தப்படுத்தப்படுகிறாள் இல்லையா. அந்த அனுகிரகத்தாலே நம் பாவங்கள்லாம் கழியும்போது தங்கத்திற்கு அசுத்தி போகாதான்னு அதனாலே சொன்னாரிங்க. என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல சொல்லும்போது இந்த அக்னி தேவன் வந்து பெருமாளை சேவிக்க வரான். சேவிக்க வந்தவொடனே பாதுகையை சேவிக்காமல் பெருமாளை சேவிக்க முடியாது. ஏன்னா சேவை என்பது திருவடிக்கு தான். சேவிச்சு எழுந்தப்புறம் தான் பெருமாளுடைய நாபிக்கமலம், அப்புறம் திருமார்பு, மகாலட்சுமி, சங்க சக்கரம், திருவமண்டலம், வதனம், திருவபிஷேகம்லாம் சேவிக்க போகிறோம். முதல்ல சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணும்போது திருவடிக்கு தான் நம்ம சீரஸ் போடும். அப்படி அக்னிதேவன் இந்த பாதுகை கிட்ட வரும்போது பாதுகையினுடைய இந்த சொர்ணமயமான அந்த காந்தியானது எல்லாத்தையும் சுட்டி எரிக்கக்கூடியதான அக்னிதேவன் இருக்கானே, அந்த அக்னிதேவனையும் இந்த பாதுகாதேவி தனது காந்தியினாலே பரிசுத்தப்படுத்துகிறாள்னு சாமதியாது. கதம் கனக பாதுகே கமலலோச்சனே சாட்சினி துவைவ பரிசுத்ததா பூதபுஜோபி ஜா கஞ்சத்தே அப்படின்னு போட்டார் 747வது ஸ்லோகத்தில். எல்லாரும் தங்கத்தை சுத்தப்படுத்த அக்னியில் போடுவா, அப்பேற்பட்ட அக்னியானவனே உங்கள்கிட்ட வந்து தன்னை சுத்தப்படுத்தின்னு போகிறான். தங்கம் வந்து அக்னியை சுத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒருவன் வந்து லோகத்தில் வந்து எவ்வளோ துஷ்டனாக இருந்தாலும் ஒரு நல்லவாளுடைய சேர்க்க கிடச்சிதுன்னா அவனுக்கு நல்ல சம்சர்க்கம் கிடச்சா அவனும் வந்து ஒரு நல்லவன் ஆகிடுவான்
அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வந்து சுவாமி தேசிகன் வந்து சாதிச்சிருக்கார். இதில் வந்து ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறது, இந்த மகாபாரத ஆதிபர்வான்னு ஒரு இடம் வருது இல்லையா, இந்த காண்டவ வனம், அங்கே வந்து துர்வாச ரிஷி அந்த ஹோமம் பண்ணும்போது 12 வருஷம் தொடர்ந்து அக்னிக்கு ஆகுதி பண்ணுறார், நெய்யால் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த அவிசயம் வந்து அக்னிதேவன் வாங்கிட்டுருக்கார், வாங்கினாலே மயிறு முழுக்க ஒரு மந்தமாயிடுது. இதை நம்ம உருக்கணும்னா பெரிய ஒரு அக்னி கொண்டு வந்து தான் பண்ணணும், இவரால் முடியல. உடனே பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறார், சுவாமி எனக்கு இவ்வளோ ஆகுதி பண்ணிகிட்டே இருக்கார், 12 வருஷ காலம் அடியேன் வந்து இந்த ஆகுதியை சுவீகரிச்சுட்டு இருக்கேன், எனக்கு திருவயிறு மந்தமாக போச்சு, இதுக்கு நான் எதையாவது எரிச்சாதான் முடியும் சுவாமி, எனக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு பெருமாள் சரி பண்ணிக்கோன்னு சாய்க்கிறான் கிருஷ்ணன். அப்படின்னும் போது இவன் அந்த கை அந்த வேலையை பண்ண விடாமல் மேலே வந்து மழை பெழிஞ்சு இந்திரன் வர்ஷிக்கிறான், மழையை பேஞ்சு பண்ண முடியாமல் பண்ணான். பெருமாள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, இந்த அக்னி பண்ண சரணாகதியின் பலனாக அவனுக்கு ஒரு உபாயம் பண்ண அர்ஜுனனை வச்சு மேலே ஒரு அந்த அம்பாலை ஒரு விதானம் கட்டி இந்த காண்டாவனத்தில், காண்டாவனம் என்பதோர் காடு அப்படின்னு ஆழ்வாரதி மங்களாசாசனம், அது மேலே கட்டி இப்போ நீ எரிடா எல்லாத்தையும் அப்படின்ட்டு பெருமாள் வந்து அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டார் அந்த இடத்துல வந்து. அப்போ அப்படியாக அக்னி பண்ண சரணாகதியினுடைய ஒரு பலனாக எம்பெருவானவனுக்கு உபாயம் பண்ணி அர்ஜுனனை வச்சு மேல் விதானம் கட்டி துளி கூட மழை வந்து அந்த காண்டாவனத்தில் வந்து விழாதபடிக்கு பண்ணி பெருமாள் அவனுடைய அக்னி பண்ண சரணாகதிக்கு ஒரு பலன் கொடுத்து நீ அழிச்சுக்கோடான்னு சொல்லி அந்த யார் யாரதுக்கு முன்னாடி பெருமாளிடத்தை சரணாகதி பண்ணி அந்த வனத்தில் இருக்கிறவா வந்து எங்களை உயிரை காப்பாற்றுன்னு சொல்லி அக்னி அழிக்க போகிறான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாலோ அவளெல்லாம் பெருமாள் நகர்த்தி வச்சுட்டு அக்னிக்கு ஒரு ஹேது பண்ணார் அந்த இடத்துல. அப்போது அக்னிக்கும் தன்னை பரிசுத்தப்படுத்திக்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுறது, அவர் பரிசுத்தராக இருந்தாலும் பரிசுத்தப்படுத்தி பெருமாள் உபாயம் தேவைப்படுறது, பெருமாள் அந்த அனுகிரகம் தேவைப்படுறது இல்லையா. அதனாலே இந்த விஷயம் பாதுகை விஷயத்து இந்த அப்படியே இந்த சீனங்க கொண்டு வந்தாக்க நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னாக்கா, இந்த அக்னி தான் எல்லாத்தையும் அழித்து இதுபடுத்தும், அந்த அக்னிக்கே ஒரு சுத்தம் கொடுக்கணுன்னா அங்கே காண்டாவனத்தில் பெருமாள் அனுகிரகம் பண்ணார், இங்கே சொர்ணமயமாக இருக்கக்கூடியதான பாதுகாதேவியானவள் இந்த அக்னிக்கும் அவனை சுத்தப்படுறதுக்கு இவர் அனுகிரகம் பண்ணுறாள் என்பதானது தான் அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தமாக அந்த இடத்துல நமக்கு வந்து தெரியுது. அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம், எல்லா ஸ்திரீகளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே, என்னன்னு கேட்டால் இந்த நவகிரக பிரீத்தின்னு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கா எல்லாரும், பெருமாளை விட்டுட்டு இதர தேவதைகள் நவகிரகங்களையும் போய் இந்த கிரகம் சரியில்லை அந்த கிரகம் சரியில்லை, இங்கே ராகு பிரீத்தி பண்ணு கேது பிரீத்தி பண்ணு ஜோசியக்காரெல்லாம் எழுதி கொடுக்குறான். எல்லாம் வைஷ்ணவா இருக்கிறவா வந்து அந்த சன்னதிகளுக்கு போகிறது இல்லையா சங்கல்பம், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த இடத்துல. அதனாலே சுவாமி தேசிகன் என்ன பண்ண 79 வருஷம் உண்டால் இந்த அந்த காஞ்சன பத்ததி எழுதும்போது எல்லா நவகிரகங்களையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்லோகம், அதுக்கு அப்படி அத்தனை நவகிரக பிரீத்திகளே உண்டான அந்த அனுகிரகமானது இந்த ஒரு ஸ்லோகத்தை சேவிச்சா நமக்கு வந்து ஆற்றுலேருந்தே மொத்த அந்த பிரீத்திக்கு பண்ணா மாதிரியும் ஆயிடுச்சு, பெருமாள் ஒத்தனை எல்லா நவகிரகங்களுக்கும் கொடுப்பான் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தேசிகன் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். கனகரோச்சிதா காவ்யாக்கியாதா சனை சரணோச்சிதா சுத குருபுதா பாஸ்வத் ரூபா துஜாதிபசே சேவிதா விகித விபாவா நித்யம் விஷ்ணோகோ பதே மணிபாதுகே தொமசி மகதி விஸ்வேஷாம் நகா சுபா கிரகமண்டடி அப்படின்னு இது 749வது ஸ்லோகம். இதில் ஒவ்வொரு பதத்துக்கும் தனித்தனியாக அர்த்தங்கள் சாய்ச்சிருக்கார். அப்படின்னா கனகம்னா தங்கம்னு எல்லாருக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், அது அங்காரகன் அப்படின்னு சொன்னான், ருச்சிரான ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னான். காவ்யாக்கியாதா அப்படின்னா காவியமானது ஸ்ரீமத் ராமாயணம் பாரதம் இத்தியாதிகளெல்லாம் அது எதை போல் இருக்குன்னா அதை சுக்கிரனுக்கு சமமாக சொல்கிறார் இங்கே தேசிகன் ஆச்சாரியால் சொல்கிறான். ஆக்கியாதானா சொல்லப்பட்டதாயும் சனைஹீனா சனை சனைனா மெதுவாக மெதுவான்னு அர்த்தம். அப்போது சனை சரணா
அதாவது கச்சதின்னு சொல்லும்போது நட அப்படி சொல்கிற மாதிரி, சர அப்படின்னா நடக்கிறதுன்னு அர்த்தம், சக்காரம் போட்டு சொன்னேன், சரண அப்படின்னா நடக்கிறதுன்னு சஞ்சாரம்னு அர்த்தம். சனைச்சரணன்னு சொன்னால் சனி பகவானுக்கு பேர், சனை சனீஸ்வரன் தான் சனைச்சரன்னு இங்கே தேசிகன் காட்டிருக்கார். இந்த இடத்துல உச்சிதா தகுந்தோளாயும் ஸ்ரிதா அடையப்பட்டிருக்கிறதாயும், அடுத்தது ஸ்ரித குரு புதா, குருவை சொன்னார், வேணை சொன்னார், புதனை சொன்னார். என்னன்னா அதான் புதன்னா ஞானத்துக்கு அதிபதி, வித்வான் அதிபதி, குருன்னா பிரகஸ்பதி அதிபதி, புதன் இல்லையா அது காட்டினார். இப்படி பாஸ்பத்துனா பாஸ்கரகான பிரதிபலிப்பவன் அர்த்தம், பளபளப்பாயும் இந்த ரூபங்களை உடைத்தாயும் இருக்குதான சூரியன் பாஸ்வதூபா, சூரிய ரூபமாயும் துஜாஷிதா அப்படின்னா பிராமண சேஷ்டம், அதுக்கு சந்திரன் சொல்கிற அந்த இடத்துல சேவிதா சேவிக்கப்படும் நித்தியம் நித்தியம் புனப்புனகா நித்தியம் நித்தியம் விஷ்ணோகோ பெருமானுடைய திருவடியை, அப்படி பண்ணப்பட்ட சம்பந்தத்தை உடைத்தா இருக்கக்கூடியதான மகதி ரொம்ப உயர்ந்தவளான தோம் பாதுகை, எங்கள் எல்லோருக்கும் சுபகா சகல க்ஷேமங்களையும் கிரகமண்டலி நவகிரக கூட்டமாயிருந்து அனுகிரகம் பண்ணுற இந்த பாதுகா தேவினா, இந்த பாதுகாதேவியில் நவகிரகங்களுடைய அந்த நிறங்களும் இருக்குது. எல்லா நிறத்துலேயும் பாதுகையில் வந்து நமக்கு வந்து அந்த கலரில் எல்லாம் இருக்குது. இவாளுடைய நவகிரக கூட்டத்தினுடைய ஒரு சமூகமாய் இந்த பாதுகாதேவி வந்து நமக்கு இருக்கா, அதனால் இவளை சேவித்தாலே அவளை சேவித்தது போல இருக்குது அப்படின்னு சொன்னார். இவ பேரில் என்னென்ன இருக்குன்னா தங்கம் இருக்குது, ராமாயண பாரதம் முதலான காவியங்கள் உன்னை பற்றி சொல்கிறது, பெருமாள் சஞ்சரிப்பதற்கு நீ உதவியாக இருக்க, சகல ஆச்சாரியாலும் எல்லா வித்வானும் உன்னை தான் வந்து எப்பயுமே செவிச்சுருக்கா, சூரியன் போல மிகவும் பளபளப்பாயும் அதி தேஜஸ்வியாயும் நீ இருக்கமா, உயர்ந்ததான பிராமணோத்தமர்கள்லாம் எல்லாம் உன்னை வந்து சரணடைகிறா, உன்னாலே பெருமாளுடைய திருவடிக்கு ஒரு விசேஷமான பெருமை எப்பொழுதும் நித்தியம் நித்தியம் ஏற்படுறது, அப்பேற்பட்டதான உயர்ந்ததான தேவியாக இருக்கக்கூடிய நீ உலகங்களுக்கும் அந்த நவகிரகங்களால் ஏற்படுகிறதான உபதிரவம் இருக்கே, அந்த ஒரு ஹிம்சை இருக்கே, அந்த கஷ்டங்களை போக்கி எல்லோருக்கும் சௌபாகியங்களை நீ அனுகிரகம் பண்ண வேண்டும், நீ அனுகிரகம் பண்ணுகிறானே எதிர்க்கிற வியாக்கியானத்தில் அப்படின்னா இவாள் இந்த பாதுகையை சேவிச்சாலே போகிற நமக்கு நவகிரக பிரீத்திக்கு ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் போவானாம் அப்படின்னு இது காட்டுறார். நவகிரக பிரீத்திக்கு போய் ஸ்தலத்துக்கு நீ போய் பண்ணால் நீ என்ன பலன் கேட்குறையோ அதுக்கு மட்டும்தான் அந்த கிரகம் அனுகிரகம் பண்ணும் இல்லையா. இப்போ சனீஸ்வரன்னா சனி பிரீத்தி மட்டும் பண்ண, ராகு பிரீத்தினா ராகு பிரீத்தி மட்டும்தான் ராகு கொடுப்பார், ஆனால் இந்த பாதுகாதவி எல்லாத்தையும் கொடுப்போம். அதற்கு மேலே என்னம்னா நமக்கு என்ன தோன்றதுன்னா மோட்சத்தையும் அளிக்கக்கூடியவள், மோட்சத்தையும் இவள் அளிக்கக்கூடியவள்னா பிரம்மா வந்து பிரம்மாவுக்கு என்ன இவள் அனுகிரகம் பண்ணுறா, அப்புறம் என்னென்னா எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியதான மோட்சத்தை கொடுக்குறா, அதாவது சாதாரண புக்களையும் பச்சை புல்லையும் தங்கமாக மாற்றக்கூடிய நிறத்தை நமக்கு கொடுக்குறா, இப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணி இந்த அனுகிரகம் பண்ண மாட்டாளா, எல்லா கிரகங்களும் பண்ணக்கூடிய அனுகிரகத்தை விடவும் பரம போக்கியமான ஒவ்வொரு சீவைஷ்டமும் எதிர்பார்க்கக்கூடியதான அந்த மோட்சத்தையும் இவள் நமக்கு கொடுக்கும் உடைய சக்தி உடையவளாக இவள் வந்து நமக்கு இருப்பா அப்படின்ட்டு நம்ம ஆச்சாரியால் சாட்சிருக்கா. அதனாலே கடைசியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பாதுகையை வந்து சாஸ்திரத்திலே அக்னியை தானம் பண்ணினால் சம்பத்து உண்டாகும்னு சொல்லியிருக்கு, அக்னி தேவன் சம்பத்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்கு. ஆகையாலே தியானம் பண்ணுறவா அக்னி சம்பத்தை கொடுப்பது போல பெருமாள் எப்பொழுதும் எங்களுக்கு அதான் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய தாசபோதாளர் இருக்கக்கூடியவாக்கு நல்ல ஞானம் கொடுக்கணும்னா ஆச்சாரியால் தேவை, அந்த ஆச்சாரியாலை கொடுக்கணும் பெருமாள். அதே போல அவர்களை நம்ம நினைப்பதாலே நமக்கு வாக்கும் மனமும் வாயும் முறுவலும் மாதிரி வாக்கும் மனமும் சுத்தமாகுது நமக்கு. அப்படி பெருமாள் மேடைய பக்தி ஏற்பட்டு நம்ம வந்து பெருமாளை திருப்படி ஆசிரியிப்போம், அதற்கு ஆச்சாரியால் வந்து சகல விதமான தெம்பையும் நமக்கு கொடுப்பதாக இந்த கடைசி பாசுரத்தில் சாதிச்சிருக்கிறதுல. அதனாலே எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த பாதுகை, இந்த 479வது ஸ்லோகம் கனகருச்சிதா காவியாக்கியதா சனைச்சரணோச்சிதா சிதகுருபுதா அப்படிங்கிற ஸ்லோகத்தினாலே அந்த நவகிரகங்களுடைய அந்த மொத்த அனுகிரகத்தை இவள் ஒருவளே கொடுக்கும் சக்தி உள்ளவன்,
அதற்கு மேலே மேலும் சென்று இவள் வந்து அந்த மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவள் என்பதானது ஆச்சாரியால் திருவள்ளமாக இருக்கு. இதோட இந்த காஞ்சன பத்ததி சமாப்தியாகிறது. நாளைக்கு சேஷ பத்ததி சேவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.